பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஒன்னிந்திய நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். இஸ்ரேல் இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான போர் ஒன்று போயிட்டு இருந்தது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை தொடர்ந்து இப்போ ஹெஸ்புல்லா அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அல் ரெடார் அண்ட் அல் ரஹாப் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு டசன் கணக்கான ராக்கெட்டுகளை வந்து முழுக்க முழுக்க ஏவி விட்டுருக்குறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய இன்ஜுரிஸும் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக அதில் ரெண்டு பீப்புள் வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குது. இஸ்ரேலில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 14 சேட்டலைட் சேனலை வந்து ஒட்டு மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கசாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரேலோட இராணுவங்கள் அங்கனக்குள்ளே இருந்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 39,006 பேர் வந்து உயிரிழந்தாங்க அந்த ஒரு இடத்துல வந்து. ஸோ அதை தொடர்ந்து அதுக்கு ஒரு எதிரொலியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஹஸ்புல்லா ஒரு முத முறையாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து உளவுத்துறை மூலமாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. கிட்டத்தட்ட வந்து இது 2006 ஒரு தாக்குதலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரொலிப்பு அப்படின்ற மாதிரியுமே வந்து அவங்களுக்குள்ள இருக்கிறவங்க சொத்து வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கான காரணம் வந்து இப்போ வரைக்கும் முழுக்க முழுக்க தெரில, பட் அந்த 2006 எதிரொலி தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி தான் முழுக்க முழுக்க சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இங்கிட்ட வந்து ஹெஸ்புல்லா வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக இவங்க தாக்குனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி சொன்னால் தான் அல் ரெடார் அண்ட் அல் ரஹாப், ஸோ அந்த மாதிரி இடத்துல அவுட் போஸ்ட்டில் வந்து தாக்கியிருக்கிறாங்க. ஸோ இன்சைட் த சிட்டி வந்து அவங்களுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்தலை, பட் ஸ்டில் அங்கனக்குள்ளே இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதல் இந்த நாட்டில் வந்து பண்ணாங்க, அதில் வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ அதோட ஒரு எதிரொலிப்புமா வந்து இது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து அந்த நாட்டு தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட கேம்பெயின் வந்து இப்போ வெளியேறலை அப்படின்னு சொல்லுன்னா பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லாலேருந்து இன்னும் நிறைய ராக்கெட்டுகள் ஏவப்படும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்ன்றது இப்போ வரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை. இது வந்து சொல்லியிருக்கிறாங்க, பட் இது வந்து வெறும் ரிப்போர்ட்டாக தான் வந்திருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு 2006 அந்த காலகட்டத்திலையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஹெஸ்புல்லா வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்து ஏற்படுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுதான் முத முறை இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறத வந்து பெரிய லெவலில் இதுக்கு முன்னாடி பேசப்படலை. பட் இப்போ வந்து நேற்று இந்த தாக்குதல் மூலமாக வந்து இப்போது புதுசாக ஒரு போர் எதுவும் ஆரம்பிச்சிருமோ அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கிறாங்க. உலக நாடுகளே வந்து கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க. பிகாஸ் இஸ்ரேலில் வந்து மாற்றி மாற்றி ஒரு போர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து மறுபடியும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் உண்டாயிருமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஓடிக்கிட்டு இருக்குது. முக்கியமாக ஹெஸ்புல்லா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உள்ள சிட்டிக்குள்ளே எதுவுமே பண்ணலை, அவுட் போஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அது முழுக்க முழுக்க சேட்டலைட் சேனல்களும் அவங்களோட மிலிட்ரி ஆர்மி கேம்ப் வந்து ஒட்டுமொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது போக வந்து ஒரு டசன் கணக்கான ராக்கெட்டுகளை வந்து ஏவ விட்டு அது முழுக்க முழுக்க ஒரு ஆர்மி கேம்ப் மட்டுமே அட்டாக் பண்ணுற மாதிரியும் அதுபோக ஒரு சேட்டலைட் அட்டாக் பண்ணுற மாதிரியும் குறி வச்சிருந்துருக்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் விடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஆல்ரெடி வந்து இஸ்ரேலுக்கு ஏகப்பட்ட நாடுகளோட ஒரு போர் போயிட்டு இருக்க போகும்போது ஹெஸ்புல்லாவும் இங்கே இணைஞ்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரியுமே வந்து ஒரு ரூமர் மாதிரி போயிட்டு இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2006 இருக்குங்க இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து இப்போ 2024 வந்து ஹெஸ்புல்லாவும் நம்ம இஸ்ரேலுமே வந்து ஒரு மிகப்பெரிய போர் புரியறதுக்கு நிறையா சான்சஸுமே இருக்குதுன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் படி சொல்லிட்டுருக்கிறாங்க. பெரிய பெரிய இன்ஜுரிஸ் இல்லை, பட் ஆனால் வந்து ஒட்டு மொத்தமாக பில்டிங்ஸ் அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நாசம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒட்டு மொத்தமாக வந்து சேட்டலைட் சேனல்கள் 14 சேனலில் வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு சில தான் வந்து மாண்டேஜில் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி ராக்கெட் வர மாதிரிலாம் காட்டியிருந்துருக்கிறாங்க. ஸோ அதுவுமே முக்கியமாக குறி வச்சு சேட்டலைட் சேனலை மட்டுமே பிளாஸ்ட் பண்ணுற மாதிரியுமே வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இஸ்ரேலோட மிலிட்ரி கேம்பெயின் வந்து ஹெஸ்புல்லாலேருந்து வெளியே வரலை அப்படின்னா அடுத்தடுத்து எங்களோட தாக்குதல் இன்னும் கொடூரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே வந்து அவங்க ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதுக்கு இஸ்ரேல் வந்து எப்பேற்பட்ட ஒரு பதிலடி கொடுக்க போகிறாங்க, லெபனானில் நடந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்த போகிறாங்களா, இல்லை வந்து இதுக்கு முன்னாடி நடந்த போரில் இருந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்த போகிறாங்களா அப்படின்றது வந்து இஸ்ரேல் சைடு எப்படி இருக்க போகுதுன்றது வந்து இப்போ வரைக்கும் யாரும் எதுவும் வந்து யூகிக்க கூட முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த போர் வந்து அவ்வளோ பெரிய போர், ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து இப்போ ஹெஸ்புல்லாலையுமே வந்து ஹெஸ்புல்லாக்கு எதிராக வந்து எந்த மாதிரியான தாக்குதல் நடத்த போகிறாங்க, எந்த மாதிரியான வெப்பன்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி திகைச்சு போய் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும்.
இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹெஸ்பிலா வந்து டசன் கணக்கான ட்ரோன் ராக்கெட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு எதிரொலியாக வந்து பார்த்தீங்கன்னா பதில் தாக்குதல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரில. ஸோ அது மிகப்பெரிய ஒரு போராக போகுமா அப்படின்றது வந்து யாராலையும் யூகிக்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு போகுது, இல்லை ரொம்ப ஷார்ட்டாக முடிய போதா அப்படின்றத பார்ப்போம். பட் 2006 அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பட்ட மோதல் அப்படின்னா அது வந்து 2024 இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது தான். இது வந்து எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே உலக நாடுகள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படிலாம் இதை பார்க்க போகுது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்.